சசிகலாவுக்கு எதிரான வழக்கு ஒன்று கைவிடப்பட்டிருக்கிறது. செல்வவரி என்று சொல்லப்படும் அந்த வழக்கு கைவிடப்பட்டிருக்கிறது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் வருமான வரித்துறை இந்த தகவலை தெரிவித்திருக்கிறது. இது சார்ந்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மதன் இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். மதன், இந்த வழக்கு கைவிடப்பட்டதற்கு என்ன காரணம் என்பதையும் வருமான வரித்துறை தெரிவித்திருக்கிறதா? அபிநயா, கடந்த 1996 மற்றும் 97 மதிப்பீட்டு ஆண்டிற்கான செல்வ வரி கணக்கை தாக்கல் செய்யவில்லை என வி கே சசிகலாவுக்கு எதிராக வருமான வரித்துறை நோட்டீஸ் அனுப்பியது. அந்த நோட்டீஸ்க்கு கடந்த 2001 சசிகலா தரப்பில் ஒரு விளக்கம் அளிக்கப்பட்டது. அந்த விளக்கத்தில் அந்த குறிப்பிட்ட தகவல் அடிப்படையில் கடந்த 1996 மற்றும் 97 அந்த மதிப்பீட்டு ஆண்டில் சசிகலாவின் சொத்து மதிப்பு சுமார் 5 கோடி என தீர்மானித்த அந்த வருமான வரித்துறை மதிப்பீட்டு அதிகாரி செல்வ வரியாக 10,13,271 ரூபாய் செலுத்த வேண்டும் என சசிகலாவுக்கு உத்தரவிட்டார். இந்த உத்தரவை எதிர்த்து ஏற்கனவே சசிகலா தரப்பில் தாக்கல் செய்த விண்ணப்பத்தை பரிசீலித்து ஏற்றுக்கொண்ட அந்த வருமான வரித்துறை மேல்முறையீட்டு தீர்மானம் சட்டத்திற்குட்பட்டு மீண்டும் அதை மறு மதிப்பீடு செய்ய வேண்டும் எனவும் 40 லட்சம் ரூபாய் கடனை அந்த கணக்கீட்டில் சேர்த்துக் கொள்ள வேண்டும் எனவும் அந்த மதிப்பீட்டு அதிகாரிகள் உத்தரவு பிறப்பித்தது. இந்த ஒரு உத்தரவை எதிர்த்துதான் வருமான வரித்துறை சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் கடந்த 2018 இந்த வழக்கு தொடரப்பட்டது. இதே போல சசிகலாவின் உறவினர் இளவரசி எதிராகவும் வழக்குகள் தொடரப்பட்டது. கடந்த சில ஆண்டுகள் நிலுவையில் இருந்த வழக்குகள் இன்று மீண்டும் நீதிபதிகள் மகாதேவன் மற்றும் முகமது ஷபிக் அடங்கிய அவர்கள் விசாரித்து வந்தது. அப்போது வருமான வரித்துறை சார்பில் வருமான வரித்துறையில் 1 கோடி ரூபாய்க்கு குறைவான மதிப்புடைய வழக்குகளை கைவிடுவது என்று ஏற்கனவே மத்திய நேரடி வரிகள் வாரியம் ஒரு சுற்றறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. எனவே அதன் அடிப்படையில் தற்போது சசிகலா மற்றும் இளவரசி மீதான செல்வ வரி தொடர்பான நடவடிக்கை தாங்கள் கைவிடுவதாகவும் அதன் அடிப்படையில் இந்த வழக்குகளை திரும்பப் பெறுவதாக தெரிவிக்கப்பட்டது. இந்த ஒரு விளக்கத்தை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் வருமான வரித்துறை தரப்பில் சசிகலா மற்றும் இளவரசி ஆகியோருக்கு எதிராக தொடரப்பட்ட இந்த வழக்குகளை இன்று முடித்து வைத்து உத்தரவு பிறப்பித்துள்ளார்கள். அபிநயா, விவரங்களுக்கு நன்றி மதன்.